Hi friends, welcome back to my channel. In this video, red velvet cake pathina or sila tips thanga paaka porom. Nareya perukku irukra doubt da red velvet cake ku sponge la color seriya add agala. Romba nera mix pandrappo cake sponge vandu hard aidudhu indha mari ella solreenga. First cake kaana egg sugar batter vandu prepare pannikonga. Adukadutha nama butter milk da red velvet ku use pannuvom. Adula vandu idu pola color vandu add pannikonga. Adha nalla mix pannadukku apprama nama beat panni vechirukkom illa egg batter. Adula irundhu oru 2 spoon alavukku idu pola eduthu adhaiyume mix pannikalam. Mix பண்ணதுக்கு அப்புறமா கலர் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் டோட்டலாவே 5 டிராப்ஸ் தான் இந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம இதுலயே பெர்ஃபெக்ட்டான கலர் வந்து கிடைச்சிருந்தது ஒரு சில கலர்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 kg க்கே வந்து நிறைய ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இது 1 kg க்குமே இந்த 5 டிராப்ஸ் கலர் வந்து கரெக்ட்டாவே இருந்துச்சு இப்போ இத வந்து நம்ம பேட்டர்ல சேர்த்துட்டு இப்போ 1 kg பேட்டருக்கு 2 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கிறேன் இப்போ இத பீட்ற ஃபர்ஸ்ட் ஸ்பீடு போட்டுட்டு நம்ம oil சேர்த்துட்டு எப்படி mix பண்ணி எடுப்போம் அதே போல just ஒரு mix மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவை இல்ல just அது எல்லாமே mix ஆகணும் அவ்வளவுதான் இப்போ ஸ்பாட்சுல வச்சு ஒரு தடவை mix பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம மாவு வந்து சேர்த்துட்டு இது போல ஸ்லோவா mix பண்ணி எடுக்கணும் வீடியோ ஃபாஸ்டா போறதுனால தான் ஃபாஸ்டா தெரியுது மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்லோவா தான் mix பண்ணி எடுக்கணும் நம்ம மாவெல்லாம் சேர்த்து mix பண்ணதுக்கு அப்புறமாவே பேட்டர் வந்து கொஞ்சம் லைட் கலரா தான் தெரியும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பேக் பண்ணி எடுக்கறப்போ நல்ல ஒரு கலர்ல வந்து கேக் கிடைக்கும் அதுக்காக ரொம்ப கலர் எல்லாம் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை இந்த மாதிரி mix பண்றப்போ ரொம்ப ஹார்டா இருக்கு பேட்டர் உங்களுக்கு மாவை mix பண்ண முடியல அப்படினா மட்டும் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து 100 ml பட்டர் மில்க் சேர்த்திருந்தேன் இது வந்து கரெக்ட்டாவே இருந்துச்சு பேட்டருக்கு Already, in our channel, red velvet cake is a full recipe video. The cheese cream frosting, perfect crumbs, ready separate upload the link in the description. அது கூடவே இந்த ரெசிபிக்கான மெஷர்மென்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எந்த கட்டிகளும் இல்லாம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இத வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல சேர்த்துக்கறேன் நான் வந்து 7 இன்ச்லான டின் தான் எடுத்துக்கேன் நீங்க 8 இன்ச் கூட எடுத்துக்கலாம் எப்பவுமே கேக் பேட்டர் வந்து டின்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா தான் பேக் பண்ணனும் இப்போ பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட skin layer remove பண்ணிட்டு weight check பண்ணி பார்க்கறப்போ பாருங்க 1/2 kg க்கு மேலயே இருந்துச்சு இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஐசிங் பண்ணி முடிக்கறப்போ 1 kg க்கு மேலயே weight வரும் கமெண்ட்ல நிறைய பேர் கேக்குற டவுட் இதுதான் weight வந்து சரியா வர மாட்டேங்குது பெர்ஃபெக்ட்டா 1/2 kg 1 kg க்கான weight சரியா வரல அப்படிங்கிறதுதான் நம்ம ingredients எல்லாமே கரெகட்டான அளவுகள்ல எடுத்தோம் அப்படினா இந்த problem வராது கரெகட்டாவே அந்த weight வந்து வந்துரும் Red velvet cake பாத்தீங்கன்னா நான் milk ஆல தான் wet பண்ணுவேன் நீங்க sugar syrup வேணா கூட wet பண்ணலாம் அது வந்து first நம்ம wet பண்ணிட்டு அது மேலயே ஒரு லேயர் cream வச்சு அப்புறமா fillings ஆ வந்து white chocolate இப்போ லேயரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு crumb coat பண்ணிட்டு பார்த்தோம்னா weight பாத்தீங்கன்னா இதுவே 1 kg பக்கம் வந்திருச்சு இந்த weight பாத்தீங்கன்னா போர்டோட சேர்த்து தான் போர்டு weight சேர்க்காமலே நமக்கு 800 பக்கம் வந்திருச்சு அப்படினா இது வந்து சரியான weightல வந்து கிடைச்சிரும் அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம மெயின் கோட் கொடுத்து இது போல டெக்கரேஷன் பண்ணி எடுக்கறப்ப வந்து கரெக்ட்டா 1 kg க்கு மேலயே weight வரும் red velvet cake-க்கு டிஃபால்ட்டா நம்ம பண்ற டெக்கரேஷனே இந்த மாதிரி crumbs மேல போடுறதுதான் இந்த மாதிரி போடிங் அப்படினா இந்த crumbs-அ வந்து லைட்டா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம நாசில் டிசைன் கொடுக்கணும் அப்படி இல்லேனா அது மேல வந்து நல்ல ஸ்டிக் ஆகாம அது நழுவி கீழ விழுந்துரும் நீங்க பேக்கிங்ல பிகினரா இருக்கீங்க இன்னுமே சரியா வரல அப்படினு ஃபீல் பண்றீங்க அப்படினா நம்ம சேனல்ல பேக்கிங் கிளாஸ் वीडियोस வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கு அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டீனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க थैंक यू